அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடே செஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும், உங்க ஃபீட்பேக்ஸோட போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆங்கிள் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். ஏதாவது இருந்தது போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து நம் ஏதோ ஒன்று தள்ளி போட்டுட்டே இருந்தேன், பட் ஓகே இப்போ அதை ஹேண்டில் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன், அல்லது ஏதோ ஒன்று பண்ணினேன் அது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது ரியல் டைம். ஏன்னா நம்ம இப்போ மோஸ்ட்லி புறத்தில் உள்ளதை வச்சு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லையா? ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 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 ஹோல் ஃபோக்கஸ் வந்து நம்ம பகவத் பாதையில பிரச்சனைகளை எப்படி கையாள்றது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோர் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த உள்ளதுலே மகா பெரிய பிரச்சனை வந்து நாம நாமளா இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது முதல்ல ரொம்ப நாளா நம்மளுக்கே அது தெரியாம இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து அது தெரியுது, நாம நாமளா இருக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு நான் இப்படி இருக்கிறது பிரச்சனையா இருக்கு, அப்படி இருக்கிறது பிரச்சனையா இருக்கு, எனக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் வர்றது பிரச்சனையா இருக்கு. அப்போ நம்மளுக்குள்ள போராடுற போராட்டம் தான் உள்ளதுலே பெரிய போராட்டமா இருக்கு. அப்போ அதுவே பிரச்சனையா போராட்டமா அதை நம்ம சுமந்துட்டே இருக்கும்போதுதான் இந்த புரிதல் வந்து உள்ள வருது. சோ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையே வந்து நம்ம இந்த புரிதல் மூலமா சால்வ் பண்ணியாச்சு. புறத்துல உள்ளதெல்லாம் வந்து அடுத்து என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கறது இல்லை, நம்ம பேண்டேஜே போட்டுட்டே இருந்துட்டு இருந்தோம் முதல்ல. இப்பதான் வந்து ஓகே அடிப்படையா என்னதான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ரூட் காஸ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது வெளியில உள்ள அந்த வூண்ட்ஸை வந்து நம்ம ஹீல் பண்றது, அதை நர்ஸ் பண்றது, அதை சரி பண்றது, அவ்வளவுதான். ஸோ இப்ப நம்ம பேண்டேஜ் போட்டுக்கலாம், இல்லை வேற ஏதாவது இது பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து சரி பண்றது வந்து ரொம்ப வந்து சுலபமாயிடுது. ஸோ அகப்பிரச்சனை தான் உள்ளதுலேயே பெரிய பிரச்சனை. ஸோ அதை நம்ம எப்படி வந்து ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதனுடைய ஆணி வேர் என்னன்னா நமக்குள்ளே நாம முரண்படுறது, நாம நமக்குள்ளே முரண்பட்டுட்டு இருக்கிறது தான் உள்ளதுலே பெரிய பிரச்சனை. ஸோ ஏன் முரண்படுறோம் அப்படின்னா, நமக்கு சில விஷயங்கள் விருப்பு வெறுப்பு, நமக்கு இது பிடிக்குது பிடிக்கல, இப்படி ஃபீல் பண்ற பிடிக்கல, நம்மளுடைய அனுபவங்களை வந்து நம்ம கண்டு பயப்படுறோம். அது ஒரு எண்ணமா இருக்கட்டும், உணர்வா இருக்கட்டும், உணர்ச்சியா இருக்கட்டும், நம்மளுடைய அனுபவங்களை கண்டு நம்ம பயப்படுறோம். அப்போ நாம வேற நம்ம அனுபவமா அனுபவம் வேறன்னு ஸ்பிளிட் ஆகும் பொழுதுதான் இந்த போராட்டமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இந்த பிரிவே வந்து ஒரு இந்த பிரிவுனாலதான் அந்த பிரச்சனை வருது. பட் இந்த இந்த அதாவது இந்த பிரச்சனைனால நம்ம பிரியல. ஸோ இந்த ஏதோ ஒரு ஒரு அந்த ஒரு உணர்ச்சியோ ஏதோ ஒன்று வரும் பொழுது, ஓ இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நாம வேற அந்த அனுபவம் வேறங்கிற மாதிரி நம்ம பிரியும் பொழுது, நாம இனிமே எனக்கு இந்த மாதிரி ஒரு காயமோ வலியோ ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம போராட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அந்த ஐயாவோட புரிதல்னா, நமக்கு எதெல்லாம் நமக்கு வந்து கான்ஷியஸா நமக்கு தெரிய வருதோ, நம்ம அவேர்னஸ்க்கு வருதோ, அது எல்லாமே நடந்து முடிஞ்ச சம்பவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பொழுது, அது ஏன் நடந்திருக்க கூடாது, அது ஏன் நடந்துச்சு, அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம பாஸ் பண்றோம். பாஸ்னா ரிமோட்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டாப் பண்ணல, பாஸ் பண்றோம். ஓகே இப்போ ஏதோ இருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து நினைச்சிட்டு இருக்கோமே, இது நடந்து முடிஞ்ச உன்னுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது, ஓகே நடந்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை நம்ம முதல்ல கைவிடுறோம். அஃப்கோர்ஸ் இன்னும் வலி இருக்கு, பட் நடந்தே இருக்கக்கூடாதுன்னு முரண்படுறதுல இருந்து முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதுதான் அந்த பாஸ் பட்டன். ஓகே இது நடந்து முடிஞ்சதுதான் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது.
சோ இப்போ அத வந்து ரெண்டாவது கட்டம் என்னன்னா, முதல்ல நடந்து முடிஞ்சதுதான் நமக்கு தெரியுது, இது ஒரு நிழல் தான் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம், உள்வாங்கிக்கிறோம். ரெண்டாவது வந்து, இப்போ இந்த நிழலை சரி பண்றது நம்மளோட வேலையா? அதாவது ஒரு ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு ரியாக்ட் ஆகி ஒரு புகை வருது அப்படின்னா, அந்த புகைய போய் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. அந்த அதனுடைய அந்த இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற ஒரு விதமா தான் அதை நம்ம வந்து பார்க்கணும். சோ இப்ப வந்து நிழலை சரிப்படுத்துறதோ அல்லது இப்ப கண்ணாடியில வந்து நம்மளுடைய பிம்பம் தெரியுது அப்படின்னா, நம்மள சரி பண்ணிக்கிறது விட்டுட்டு கண்ணாடியில உள்ள பிம்பத்தை எவ்வளவுதான் சரி பண்ணி தொடச்சாலும் அது சரியாக போறது இல்லை. சோ நம்ம பண்ற முயற்சிகள் எல்லாமே நிழலை கழுவி சுத்தம் பண்ற ஒரு விஷயம்தான். அப்போ அது வந்து தண்ணியில எழுதின எழுத்துக்கள் மாதிரி அதுவே ஓடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வர்ற ரிப்பிள்ஸ்ல இருந்து நம்ம திருப்பி திருப்பி அதை அஜிடேட் பண்ணிட்டு, அதாவது திருப்பி திருப்பி அதை கிளறிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு கையெழுத்துறோம். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, அது திருப்பி அது சுழண்டுகிட்டே இருக்குல்ல. நம்ம கையை எடுத்த பிறகு அந்த சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட்க்கு வந்துருது. ரெஸ்ட் இன் த சென்ஸ் அதனுடைய ஓட்டத்துல போக ஆரம்பிக்குது. சோ என்ன விதமான ஒரு ஒரு அழுத்தமான உணர்வுகளோ எண்ணங்களோ வந்தா கூட, முதல்ல வந்து இது வந்த பிறகுதான், அன்கான்சியஸ் சப்கான்சியஸ்ல வந்த பிறகுதான் நமக்கு இது தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப கொஞ்சம் நம்ம வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டமே நம்மளோட அந்த புரிதல் வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா காம் ஆகும். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், இருந்தாலும் அதனுடைய அழுத்தம் அதெல்லாம் இருக்குங்கும் பொழுது, சரி நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு இடமா இது அப்படிங்கறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமா, இதுவும் ஒரு புரிதல் இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிற மூலமா, நம்ம அதுல போய் போய் மனசோட சண்டை போட்டு நம்ம அறிவு வந்து மனசை வந்து அந்த நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து வடிவமைக்கிறத வந்து விட்டுருது. சோ இது செகண்ட் ஸ்டெப், நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து காம் டவுன் ஆகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து நான் சொல்றது வந்து அமைதியான மனநிலை அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு வந்து என்ன படத்துல படம் ஓடினாலும் என்ன சீன் ஓடினாலும் நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து இது இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமே ஒழிஞ்சு, நம்ம அந்த கதாபாத்திரமா உள்ள இறங்கி நம்ம வந்து வேலை செய்யறது இல்லை. சரி, சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம அதுல உள்ள கை வச்சிட்டோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் போராடிட்டு இருந்தா கூட, ஓ நம்ம கையை வச்சிட்டோம் அப்படின்னு மேபி ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தெரியுது, ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெரியுது, எப்போ தெரியுதோ, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தெரியுதோ, எப்போ தெரியுதோ, எப்போ நம்மளோட அவேர்னஸ்க்கு அது வருதோ, அப்ப சரி ஓகே, இங்க நம்ம பண்றதுக்கு ஒரு வேலையும் இல்லை இல்ல, தேவை இல்லை இல்ல, நம்ம நிழலை துடைக்க வேண்டிய தேவை இல்லை இல்ல அப்படின்னு புரியும் பொழுது, திருப்பி ஒரு நமக்குள்ள வந்து ஒரு நிதானம் வருது. சோ இதுதான் வந்து அந்த நமக்கே தெரியாம அந்த திங்கிங்ல போனாலும் பரவாயில்ல, அன்கான்சியஸா இருக்கிறது எல்லாமே அகம்தான். சோ அகத்துக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, நாமளே அதை தூக்கி போராடிட்டு இருந்தாலும் அதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, சரி ஓகே அப்படிங்கறத விட்டுட்டு வர்றோம். சோ இந்த மாதிரி வேற வேற லெவல்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து ஒரு நிதானமும் அமைதியும் வருது. அப்போ இது நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் பொழுதும் நம்ம உள்ளுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு நம்ம அழுத்தப்பட்ட அந்த உணர்வுகள் இதெல்லாமுமே அதுவே ஓடி தன்னைத்தானே வந்து சரி பண்ணிட்டு மனசு அதன் ஓட்டத்துல போய்கிட்டு இருக்கு. சோ மனசு இப்ப நம்ம அதை விட்டுட்டோங்கிறதுனால, நம்ம டிரைவரா உட்கார்ந்து வண்டி ஓட்டலைங்கிறதுனால அங்க வண்டி போகாம இல்லை, வண்டி நிக்கல அப்படிங்கிறத மூணாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கே ஒரு இயக்கம் இருக்கு, தானே மனதுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு, அது ரொம்ப மெக்கானிக்கலா அதனுடைய இயக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அப்ப நம்ம எந்த இடத்துலயுமே எதுக்குமே ஒண்ணுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா, ஓ இவ்வளவுதான், இதுதான் இதுதான் அந்த புரிதல், இவ்வளவுதான் அந்த புரிதல், இதை வந்து ஒரு ஒரு முறையும் நான் அனுபவமா பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த புரிதலே அதுவே வந்து வேலை செய்யும், நான் சொல்லி சொல்லி வண்டி ஓட்ட தேவையில்லை. அதாவது இந்த குதிரை எல்லாம் போகும்போது அந்த சாட்டையில அடிச்சு அடிச்சு விரட்டி விரட்டி ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி இது தானா வந்தது தானா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி இதை ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முற்றிலுமா நம்ம அந்த ஒரு தெளிவோட அடைஞ்சு நம்ம அந்த அறிவை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல இல்லாம புரி
புலிகள் பேர்ல நம்ம அதை டோட்டலா அந்த ஒரு சரண்டர் இடத்துக்கு வர்றோம். ஏன்னா அதனோட இயக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா, எப்படி வேணாலும் இயங்குற இயக்கம் சரி, அகத்தளவுல சரி அப்படின்னு நான் இந்த இதுக்குள்ள என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற ஒரு இயலாமையை ஏத்துக்கிறது, அதை சரண்டர் மைண்ட் செட்னு சொல்லலாம், அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த அமைதியா இருக்கிறது தான் கம்ப்ளீட்டா ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இந்த மாதிரி ஸ்டேஜஸாக வந்து அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம நம்ம டைம் எடுத்து இதை வந்து உள்ளுக்குள்ள நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணின பிறகு அப்போ இந்த வரக்கூடிய இந்த எதுனாலுமே ஒரு எனர்ஜி தான், ஒரு இமோஷன்னாலே எனர்ஜி இன் மோஷன். ஸோ நம்ம அந்த அந்த சக்தியை வந்து நம்ம புறத்துல இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் இது வருது, அப்போ அந்த பிரச்சனையை என்ன பண்றதுன்றத புறத்துல சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி புறத்துக்கு தேவையானது என்னங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுட்டு, புறத்துல பொறுப்பு எடுத்துக்கிட்டு, நம்மளால முடியக்கூடிய விஷயங்கள்ல பொறுப்பு எடுத்துக்கிட்டு, ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு, நம்ம அகத்தளவுல கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லைன்னா அந்த பால டிராப் பண்றது தான் வந்து இந்த புரிதலினுடைய அல்டிமேட்டம். சோ அகப்பிரச்சனை அப்போ அங்க என்ன நடக்குது, அல்டிமேட்டா என்ன பெரிய பிரச்சனை சால்வ் ஆகுது, எந்த ஒரு நொடியிலும் ஹவெவர் ஐ ஃபீல், வாட் எவர் ஐ ஃபீல், விச் எவர் வே ஐ ஃபீல் இஸ் ஓகே. அதாவது எனக்கு நான் என்னென்ன நான் வந்து உணர்றனோ, எப்ப எதை உணர்றனோ, எப்படி உணர்றனோ, அது இன்டென்ஸா இருக்கு, கம்மியா இருக்கு, இதுவா இருக்கு, ட்ரையா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு, போரிங்கா இருக்கு, இதுவா இருக்கு, அதுவா இருக்குன்றது எதுனாலுமே அது ஒரு ஷேட் ஆஃப் கலர், அது எதுனாலுமே இதுதான் இருக்கு. அப்ப இருக்கிறது தான் இருக்கு, அது ஓகே அப்படிங்கும் போது நம்மளோட முரண்படாம அந்த அது அந்த உராய்வு இல்லாம நம்ம வந்து முழு மனதோட அதை வந்து ஏத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த உள்ளுக்குள்ள உள்ள பெரிய பெரிய பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுது, சால்வ்ங்கிறத விட டிசால்வ் ஆயிடுது, கரைஞ்சு போயிடுது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையினுடைய ஆணி வேரும் அதற்கான தீர்வும் தான் இந்த அகப்புரிதல். ஸோ இப்போ இந்த இது முடிஞ்சு புரிஞ்சிருச்சு, உறுதியாயிடுச்சு அப்படிங்கும் பொழுது, இப்போ நம்ம வந்து புறத்துல என்னென்ன நம்ம நம்ம இவ்வளோ நாள் வேற ஒரு இடத்துல நம்ம அட்டென்ஷன் இருந்துச்சு, இப்போ நம்ம வெளியில நம்ம ஹெல்த் ரிலேட்டடா அல்லது வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா, உறவுகள் சம்பந்தமா அல்லது வந்து நம்ம வேலை சம்பந்தமா, நம்ம பிஸ்னஸ் சம்பந்தமா, மற்ற விஷயங்கள் அல்ல சமூகம் சம்பந்தமா, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நமக்கு நமக்கே தெரியாம சில இடத்துல நம்மளுடைய அக்கறை போகும். அதே மாதிரி சில விஷயங்கள் வெளியில இருக்கிற விஷயங்களும் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். அது வந்து ஒரு இப்படி சொல்றது ஒரு தூண்டுதலா இருக்கலாம் அல்லது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்ப இந்த புறத்துல வந்து நம்ம ஓகே இப்ப என்ன செய்யறதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குற இடத்துக்கு இப்ப வந்துட்டோம். ஸோ இப்ப புறத்துல ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஏதாவது கேள்விகள் அல்லது ஏதாவது இருக்கா, எல்லாருமே இதே இதே இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த நம்ம நம்ம போற பேஸ் கரெக்டா, எல்லாருமே இந்த இந்த ஜேர்னில தான் இருக்கோங்கிறது தெரியுதா, ஒரு தம்ஸ் அப் ஐகான் கொடுத்து சொல்லலாம். ஓகே ஓகே சரி தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம புறத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம். புறத்துல பார்க்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனைனா என்ன, நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒன்னு இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த விதமா அது இல்லை. அது ஆளா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, உடம்பா இருந்தாலும் சரி, மத்த பொருளாதார சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதமா இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. அப்போ அந்த மாதிரி இல்லைங்கிறது வந்து நம்மளால வந்து அப்படி இல்லாம இருக்கிறதும் நம்மளால சரின்னு சொல்லிட்டு இருக்க முடியல, அங்கதான் பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் அல்லது ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்கள பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளும் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பொதுவா ஒரு இளம் பெண்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப அது வருது, அப்போ அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை. பட் அப்படி இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அப்போதைக்கு அது தோணும், அடுத்து அவங்க அடுத்து வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ பிரச்சனைனா என்னன்னா ஏதோ ஒண்ணு அந்த விதமா இல்ல,
அது இல்லைங்கிறது எனக்கு உறுத்துது, எனக்கு இடிக்குது, எனக்கு கடுப்பாகுது, எனக்கு அதை வந்து அது அது அத ஒண்ணு எனக்கு அது மாறணுங்கிறதுல இருந்து நான் வெளியே வரணும், இல்ல அது மாறணும். அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வேணும்னு அந்த இடத்துல ஒரு 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 அந்த இடத்துல தொக்கி நிற்கும் போது, ஆனா மாற்றத்தையும் கொண்டு வர்றது எப்படின்னு தெரியல, மாற்றமும் ஆக மாட்டேங்குதுன்னு அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன். சோ இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்றது? இப்ப நம்ம அந்த புரிதல் இருக்கு, பட் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணுங்கும் போது அது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த 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 செஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இப்போ யாராவது வந்து இப்போ இந்த வாரம் இந்த மொமெண்ட்ல உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ரியல் லைஃப்ல, உங்களால ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ தட் நம்ம தியோரிட்டிக்கலா ஹைப்பத்தட்டிக்கலா பேசிட்டு இருக்காம நம்ம வந்து ஒரு கனெக்டடா நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்படி அதை ஷேர் பண்ணி நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆழமான ஒரு 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 விஷயத்த வந்து அது ஓபன் அப் பண்ணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும். பிகாஸ் உலகத்துல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஒரு நாலேஜ் பேங்க் மாதிரி நம்ம இங்க கிரியேட் பண்ணல. நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு என்ன டே டு டேல ஏதாவது ஒரு இது சரியில்லை, அப்போ அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் இது ஒரு ஒரு சின்சியராகவும் ஆனஸ்டாகவும் இருக்க முடியும் இந்த டிஸ்கஷன். ஸோ நம்ம நம்ம சேர்ந்து அதை 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 எப்படி பார்க்கறது, எப்படி அணுகிறதுங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாரும் வில்லிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இன்ட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா உங்களுடைய ஏதோ ஒண்ணு ஒரு அழுத்துது அல்லது ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லுங்கம்மா. மங்களம் அம்மா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. மேம் கேக்குதுமா சொல்லுங்க. ஓகே, உறவுகள்ல தாம்மா, ஃபேமிலியிலேயே ஒரு 7-8 பேர் இருக்கும்போது, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபிளிக்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா. அப்போ வந்து எனக்கு லாஸ்ட் வீக்ல எனக்கு ஒரு கன்ஃபிளிக்ட் இருந்தது, ஒரு ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு ஒரு நாள் தான், ஆஃப்டர் கொஞ்சம் இக்னோர் கூட பண்ணலாம், பண்ணக்கூடிய ப்ராப்ளமோ என்னமோ தெரியல. நான் அதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க அதுக்கு வேல்யூ கொடுக்க கொடுக்க அது பெருசா தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால அந்த வேல்யூ வந்து அப்ப என்னால ஒரு நாள் வந்து அந்த நடந்து முடிஞ்ச உடனே ஒரு டென்ஷன் இருந்தது, உள்ளக்குள்ள கூட ஒரு இது இருந்தது. ஆனா அப்புறம் எனக்கு யோசிச்சேன், அப்புறம் யோசிச்சு பார்த்தா அப்ப வந்து எனக்கு வந்து இதனுடைய புரிதலுக்கு முன்னாடி வந்து இதை நினைச்சு நினைச்சு குழப்பிட்டே இருக்கும். எனக்கு புரிதலுக்கு அப்புறம் அதை வந்து ரொம்ப யோசிக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஆனா சூழ்நிலைகள் வந்து மாறாது, சூழ்நிலைகள் வந்து மாறவே மாறாது, மாற முடியாது. ஏன்னா அது ஒருத்தர் கையில இல்லை, எல்லார் கையிலயும் இருக்கு ஃபேமிலிங்கும் போது. அப்ப வந்து சூழ்நிலை மாறாத போது நம்ம எப்படி அந்த ஃபேமிலியில வந்து நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தியா ஒரு ஆரோக்கியமா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாற்ற முடியும்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அது வந்து ஒருத்தர் கையில இல்ல, மாறுறது வந்து எல்லாருடைய இதுலயும் இருக்கு. அப்ப மாறாத மாறாம இருக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு, எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் நினைக்கிறது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இல்ல அதுல நம்ம வந்து என்ன நம்மளையே வந்து அகத்துலயும் சில சமயம் அஃபெக்ட் ஆயிடுது ஒவ்வொரு சமயம். அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்துடுறோம். இந்த பாதையில இருக்கிறதுனால அதனால என்னால மீண்டு வர முடிச்சு நல்ல இருக்க முடியுது. அத கொஞ்சம் அப்படியே அது தாக்கமும் அதிகமா இல்லாம இருக்கு. முன்னாடி ரொம்ப தாக்கமா இருக்கும், இப்ப அது அதிகம். அது வந்து உண்மையாலுமே அது ஒரு அதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே யா தேங்க் யூ. சோ இப்ப நம்ம சொல்லுங்க. ஃபர்தரா கூட எனக்கு என்னன்னா, அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சிச்சுவேஷன், சூழ்நிலைகளை பழியில போடாம அடுத்தவங்க மேல போடாம நம்மளே எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட முடியும்மா. ஓகே நன்றிமா நீங்க ஷேர் பண்ணது. சோ இப்ப நம்ம
நமக்கு ஒரு நமக்கு விருப்பம் இல்லாத மாதிரி ஏதோ ஒண்ணு புறத்துல நடக்குது, அதுதான் நம்ம அது பிரச்சனைக்குரிய விஷயமா வரும்பொழுது நம்ம வந்து பிரச்சனையை பத்தி புரிஞ்சுக்கணும், பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நம்மளை பத்தியும் புரிஞ்சுக்கணும். இப்போ இப்போ அம்மா சொல்ற இந்த இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் மூலமாவும் பார்க்கலாம், இது அவங்கவுங்களும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை ஏன் வருது, எதுக்கு வருது, யார் அதுக்கு மூல காரணமா இருக்காங்க, அல்லது எது வந்து இதுவா இருக்கு, எதை வந்து சரி பண்ணா அது சரியாகும். இப்போ அவங்க சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா, சூழ்நிலை வந்து மாறப்போறது இல்லை, அது அடுத்தவங்க கையில இருக்கு அப்படின்னு பிரச்சனையை பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம நம்மளை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நான் ஒன்னா சொல்றேன், நீங்க உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, அதாவது உங்களுக்கு அது ஒத்து போகுது அப்படின்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியோ இல்ல தம்ஸ் அப் பண்ணியோ காமிக்கலாம். ஸோ இப்ப எனக்கு அந்த பிரச்சனை வரும் பொழுது எடுத்த உடனே வந்து அய்யோ நல்லா தானே போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி ஆயிடுச்சே, திருப்பியும் வந்துருச்சா, இப்படி ஆயிடுச்சே, இப்ப நாளைக்கு என்ன ஆக போகுது, அடுத்த நாள் என்ன ஆக போகுது, என் உடம்புக்கு என்ன ஆக போகுது, இப்ப இப்படிலாம் இருந்தா என்னோட தூக்கமே கெட்டு போச்சு அப்படின்னு அந்த பேனிக் பட்டன் ஆன் பண்ணி கடகட கடகட கடகடன்னு அந்த சைரன் ஆன் பண்ணி அப்படியே வந்து என்ன சொல்றது, புஷ்வான மாதிரி யாருக்கெல்லாம் ரியாக்ட் ஆகும்? ஓகே, ஒண்ணு அது ஒரு ஒரு பேட்டர்ன், பேட்டர்ன்னா ஒரு விதமான ஒரு வகை. இப்போ எக்கேடும் கேட்டுப்போ, எப்ப பாரு நீ இந்த 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 மாதிரிதான் நீ பண்ணிட்டு இருப்ப, உன் பிரச்சனை உன்னோட என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டிஸ்கனெக்டடா தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம என்ன விதமான ஒரு இமோஷனும் இல்லாம அப்படியே கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, கேடு கேட்டுப்போ. நம்ம நம்மளுக்கு அப்படி இல்லைனாலும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ல யாராவது அப்படி இருக்காங்களா அல்லது பிசினஸ்ல அப்படி இருக்காங்களாங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அதை நம்ம வந்து எப்படி அணுகிறோம் அப்படிங்கறதுல வந்து இது ஒரு விதமான ஒரு அணுகுமுறை. என்னன்னா கேடு கேட்டுப்போ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ அது வாட் எவர் இட் இஸ், அது ஏன் பிரச்சனை இல்லை, அதாவது இது எங்க ஏரியால வரக்கூடிய கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த அந்த இது காமிப்பாங்க, அந்த மாதிரி அது மாதிரி யாராவது இருக்குமா, ஏதாவது பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கா? ஓகே ஓகே. இப்போ சில சமயம் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அய்யோ நம்ம அப்படி பண்ணதுனாலதான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, நம்ம அப்படி இருந்திருக்க கூடாது, ஓ நம்ம அப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி இல்லாம இருந்திருக்கலாமோ, அப்படி சொல்லி இருந்திருக்கலாமோ, சொல்லாம இருந்திருக்கலாமோ, எல்லாத்துக்குமே நம்ம நம்ம தான் வந்து ஒரு மாதிரி அவசர கொடுக்கையா இருக்கோம், அல்லது நம்ம தான் வந்து நிதானம் இல்லாம இருக்கோம், அல்லது நம்ம தான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம், நம்ம தான் இது பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம்னு எல்லாமே ஆதி முதல் அந்தம் வரை இந்த பிரச்சனைக்கான எல்லாமே என்னாலதான் அப்படின்னு ஏதாவது ஒரு பேட்டர்ன் யாருக்காவது இருக்கா? ஓகே, சோ அரவிந்த் வந்து ஐஎம்னு சொல்லியிருக்காரு. சோ இன்னொரு விதமான இது வந்து இருக்கிறதுல இது வேற, இதெல்லாம் நம்ம இப்பெல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது, இதை இப்படியே வந்து நம்ம என்ன சொல்றது சகிச்சுட்டு தான் போகணும், இத கடுப்பா இருக்குது பிடிக்கல, அதாவது அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லை, ஆனா வந்து கடுப்பா வேற வழி இல்லாம சகிச்சுக்கிறது ஒரு கசப், அந்த கசப்பு உணர்வு உள்ள வந்து கண்டிப்பா இருக்கும். அத ஏன்னா இது வந்து விருப்பப்பட்டவோ அல்லது வந்து ஒரு புரிதல் மூலமாவோ அந்த இடத்துல வந்து இல்லாம சரி சகிச்சுக்கணும், நம்ம நிலைமை அப்படி இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு என் நிலைமை அப்படி இருக்கு, இவெல்லாம் பேசுறதெல்லாம் நான் அப்படி கேட்டுக்க வேண்டிய நிலைமை அப்படி இருக்கு, யார் யாரோ எல்லாம் பேசுறான் இதெல்லாம் நான் கேட்டுக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சகிச்சுக்கிறது. அந்த மாதிரி யாரா யாருக்காவது ஒரு மனப்பான்மை இருக்கா ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது? ஓகே, சோ அந்த மாதிரி இப்ப நான் சொல்றது இல்லையா, இது இந்த மாதிரி பல விதமான ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா நமக்கே தெரியாம அன்கான்சியஸா நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு சாயல் இருக்கும். நம்ம குடும்பத்தாரோடைய டீல் பண்ணாலும் சரி, வேலையில டீல் பண்ணாலும் சரி, ஒரு இடத்துல வர்ற பேட்டர்ன் வந்து ஓவரால் நம்ம லைஃபோடைய ஹோல் கோர் கான்செப்டா ஒரு தீமாட்டமே இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே
இப்போதைக்கு அந்த மாதிரி தான் நம்ம அணுகிட்டு இருக்கோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அறிவுபூர்வமா சிந்திக்கிறோம் சிந்திக்கிறோம் சிந்திக்கிறோம்னு ஓவரா திங்க் பண்ணி திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அனாலிசிஸ் பேராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யோசி 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 யோசிச்சு அந்த படத்தை ஓட்டி ஓட்டி இந்த கேரக்டர் இப்படி சொல்லியிருந்திருக்கணும், இவங்க இப்படி சொல்லியிருக்கணும், நம்ம இப்படி சொல்லியிருந்திருக்கணும் அப்படிங்கறத ஃபுல்லாவே வந்து இன்டலெக்சுவலா ஆக்கி இந்த பிரச்சனையை வந்து காக்னிட்டிவா டீல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே மைண்ட் மூலமா. சோ இது எல்லாமே ஒரு விதமான ஆட்டிடியூட், இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வர்றத நாம ஒரு பர்சனாலிட்டியில நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல வர்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலயுமே இது வந்து அந்த தோற்றம் வந்து நம்மளால வந்து முதல்ல வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்ம பொதுவா எப்படி பாக்குறோம், நம்ம எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது நம்ம நல்லா தாராள பிரபுவா இருக்கும், அமைதியா இருக்கும், நல்லா கான்பிடென்டா இருக்கும், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது உடனே வந்து நம்ம ஒண்ணு அடுத்தவங்களை பிளேம் பண்றோமா இல்ல நம்மள பிளேம் பண்றோமா, எதுவுமே சரி வரும்னு வரல. நான் என்ன நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ண ட்ரை பண்றேன்னா, எப்படி நம்ம பார்க்கிறோம், எப்படி நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்கு, எப்படி நம்மளுடைய நோக்கம் இருக்கு, நம்மளுடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கு, அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ எண்ணம் எப்படி தானா வருது, தானாதான் வருது, நம்ம கூப்பிடாம வருது அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம நம்ம பிரச்சனையெல்லாம் இது வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ண எப்பெல்லாம் ஒரு அழுத்தமா இருந்ததோ அல்லது நெருக்கடியா இருந்ததோ அல்லது பிரச்சனைகள் இருந்ததோ அந்த சமயத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கோம், எப்படி பிஹேவ் பண்ணிருக்கோம்னா எப்படி செயல்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய அணுகுமுறைய பத்தின ஒரு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும், ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். அது முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டரப்ஷன் வரும் பொழுது, ஒரு ஒரு அந்த தடுமாற்றம் வரும் பொழுது நம்ம அதை எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தோட நீங்க இனிமேல இருந்து கூட நீங்க பாக்கலாம், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல கூட நீங்க பாக்கலாம். சரி தவறுங்கிறது கிடையாது. சோ அப்படி பார்க்க பார்க்கதான் நம்மளை பத்தின ஒரு புரிதல் வரும். ஆமால, நம்ம எல்லா சமயத்துலயும் எல்லாம் வந்து அந்த மாதிரி குளறுபடி பண்ணல, பட் ஏதாவது ஒரு குழப்பம்னு வரும்போது உடனே நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்னு. சோ அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க பார்க்க நம்மளை பத்தின ஒரு புரிதல் வரும். சரி, இது வந்து நம்மளோட ஆட்டிடியூட். சோ இது வந்து எங்க இருந்து வருது, நம்மளுடைய இயல்புல இருந்து வருது. நம்ம இயல்பு, நம்மளுக்கு என்னென்ன இயல்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸ்டோர் ஹவுஸ் வேர் ஹவுஸ்ல என்னென்ன இயல்பு இருக்குங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, மொத்தமா தெரிஞ்சுக்க முடியாது. மேலோட்டமா என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் அனுமானம் பண்ண முடியும். பட் மொத்தமா நமக்கு என்ன இயல்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்மளுடைய இந்த ஆட்டிடியூடு, அணுகுமுறை வந்து எங்க இருந்து வருதுன்னா, நம்ம இயல்புல இருந்து வருது. நம்ம இயல்புல இருந்து வருது, நம்மளுடைய வளர்ப்புல இருந்து வருது, நம்மளுடைய அம்மா அப்பா சமூகம் சொல்லி கொடுத்தது, பள்ளியில சொல்லி கொடுத்தது, நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு ஓகேயா இருந்தது, எதெல்லாம் ஓகேயா இல்லை, எதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைங்கிற அந்த அனுபவங்கள் சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் வச்சு நம்மளே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஃபில்டர் தயாரிச்சிடறோம். ஸோ அது மங்களம் அம்மாவுக்கு நம்ம அவங்களுடைய கைரேகை மாதிரி அது ரொம்ப யூனிக். அவங்களுடைய ஃபில்டர் அவங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஸ்ரீனிவாசன் சாருக்கு அது யூனிக்கா இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரேமண்ட்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ரமேஷ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை நம்ம போட்டுட்டு நம்ம அந்த ஃபில்டர் மூலமா தான் நம்ம இந்த பிரச்சனைய நம்ம பார்க்கணும், நம்ம அணுகிறோம். அப்போ நமக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் அன்கான்சியஸா நம்ம இதை இப்படி குழப்பத்தோட அணுகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு பிஹேவியர் ஃபில்டர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் டே டு டே லைஃப்ல. அப்போ நமக்கு எப்பயுமே வந்து மத்தவங்களை பிளேம் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கா, இல்ல நம்மள நாமே பிளேம் பண்ணிக்கிறோமா, என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட நம்ம பார்க்கணும். இப்போ அகத்துல நம்ம ஒண்ணுமே மாத்த முடியாது, மாத்த தேவையில்லை. பட் இப்ப புறத்துல வந்து எப்படின்னா,
நம்ம வந்து உள்ள வந்து நம்ம நம்மள மாத்த தேவையில்லை, விட்டுறலாம் அப்படிங்கும் போது இப்ப நம்ம போடுற சட்டையை வந்து நம்ம மாத்திக்கலாம் இல்லையா. இப்ப சம்மர்ல வந்து நம்ம காட்டன் போட்டுக்கலாம், விண்டர்ல வந்து நம்ம வந்து உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் போட்டுக்கலாம். சோ இப்ப இந்த வந்து குளிரக்கூடாது, வெளியில உள்ள சூழ்நிலைகள் குளிரா இருக்க கூடாது, இந்த பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணல. இப்போ அதுக்கு பதிலாக அந்த வெதர்ல சூட்டபிளா நம்ம வந்து ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்மளுடைய அணுகுமுறைய மாத்திக்க முடியும். நம்மளுடைய அணுகுமுறைய முதல்ல நம்ம அணுகு நம்ம என்ன சட்டை போட்டிருக்கோங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அது வந்து சேஞ்சபிள் தான், அது நம்மளுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒரு ப்ராப்ளம், அது வந்து மாற்றத்துக்கு உள்ளானதுதான். முதல்ல நம்ம எப்படி என்ன என்ன மாதிரி இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னா அது வந்து இயல்புல இருந்து வருது, இதுல இருந்து வருது, அதுல இருந்து வருது, சோ அதெல்லாமே மாத்த முடியாதுல்ல. அப்ப நம்ம இதை எப்படி மாத்துறது, இதை எப்படி மாத்துறது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விதமா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து ஓ நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த பதட்டமா நான் பேனிக் ஆகுறேன் இது பண்றேன் அப்படிங்கும் பொழுது எல்லாரும் உடனே என்ன பண்ணிடுறோம்னா, இந்த பதட்டமா இருக்கக்கூடாது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு இந்த சட்டை போட்டதுக்கு காரணம் என்னுடைய இயல்பு தான், அப்ப நான் இயல்பை மாத்த போறேன் அப்படின்னு திருப்பியும் மறதியா என்ன பண்ணிடுறோம், இயல்பை கையில தூக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ அங்க போக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ மங்களம் அம்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்ப இவ்வளவு நாள் அவங்க எப்படி அவங்க எல்லார்கிட்டயும் எப்படி இருந்தாங்க, அல்லது வந்து அவங்க வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ளவங்களா, அவங்க வந்து எல்லாரையும் சகிச்சு போகக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறவங்களா, அதுவா இதுவா அப்படின்னா அதை மாத்தணும் அப்படின்னு போக வேண்டாம். அந்த மாற்றங்கள் நிகழாமலேயே நீங்க வெளியில ஒருத்தவங்க கிட்ட, இப்ப நீங்க வந்து பயந்த சுபாவம் உள்ளவங்களா இருந்தா கூட நீங்க ஒரு இப்ப அதை மாத்த தேவையில்லைன்னு அந்த பயத்தை கம்ப்ளீட்டா அலோவ் பண்ணிட்டு, இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நீங்க பேசணுமோ, அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு கராரா பேசணுமா, இல்ல கண்டிப்போட பேசணுமா, இல்ல ஓரளவு சமாதானமா பேசலாமா அப்படிங்கிறத உங்களால எடுத்துக்க முடியும். அந்த இடத்துல வந்து அந்த சட்டை நம்ம விருப்பப்படுற சட்டையை நம்ம ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து மாட்டிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, என்னுடைய இயல்புனால இப்படி நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம அதை குற்றம் சொல்லாம அதை இயல்போட இயல்பா ஏத்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னா இந்த பக்கம் திரும்பி நான் ஹேண்டில் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வெளியில வந்து நான் இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலி இந்த ஒரு பொறுப்புல இருக்கும், நம்ம தான் வந்து மேபி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆர் லைக் சீனியர் ஆஃப் த ஃபேமிலி. இப்ப மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க செய்யறாங்க, நம்ம இதை கண்டு காணாம விட்டுட்டே போயிட்டு இருக்கிறதுனால பயனுள்ளதா இல்லை. அது பயனுள்ளதா இருந்தா அதை கூட கொஞ்ச நாள் நீங்க பண்ணலாம், அது பயனுள்ளதா இல்ல நம்ம வந்து கான்ஃபிடன்ட் பண்ணணும், நம்ம அதை எதிர்கொண்டு ஆகணும். அப்ப பேசணுங்கும் போது எனக்கு பேச முடியுமா முடியாதா, அந்த சக்தி இருக்கா இல்லையா, மத்தவங்களா என்னைய வந்து பவர்ஃபுல்லா பாக்குறாங்களா இல்லையா, மத்தவங்களா எனக்கு வந்து அந்த ஒரு திறமை இருக்கு, திறமைன்னா என்ன சொல்றேன், நம்மள அந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்களா, ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்க உங்களை பாக்குறதையும் விட்டுட்டு அடுத்தவங்க உங்களை எப்படி பாப்பாங்கிறதையும் விட்டுட்டு நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல மட்டும் கவனம் எடுத்து நீங்க சொல்ல முடியும், அப்படி சொல்லணுங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கணும் முதல்ல. இப்போ முடிவு எடுத்துட்டோமா, இப்போ உடனே எல்லாம் நமக்கு அது வந்துடாது. இப்போ நம்ம ஜீரோல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம இப்போ அதுல வந்து ஒரு குழந்தையா இருக்கோம், நமக்கு அந்த திறன் இல்லை, நமக்கு இயல்பும் அதுக்கு ஈடு கொடுக்கல. ஆனா இப்ப நம்ம புறத்துல அதை சால்வ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கோம், சரி சால்வ் பண்ணலாம், அதை ஃபேஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டோம் இல்லையா. அந்த முடிவு வந்து ஜீரோ மாதிரி, உடனே நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி எல்லாம் வந்துரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா
அதுக்கு என்ன பண்ணணும், அதுல எப்படி அந்த அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அது வந்து குழந்தை வந்து தவழ்ற மாதிரி, எந்திரிச்சு நடக்கிற மாதிரி, நடந்தது ஓடுற மாதிரி நீங்க அந்த இதுல நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எல்லாரும் வந்து நம்ம ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து டைம் எடுக்கும், இதெல்லாம் ஒரு ஸ்கில்ஸ். நம்ம இவ்வளோ நாள் எப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்தோமோ அந்த இதுல இருந்து வேற வேற விதமா நம்ம இது பண்ணும் பொழுது அதுக்கு அதுக்கு பயிற்சி தேவை, அதுக்கு வந்து டைம் தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓவர் நைட்டா நம்ம வந்து மாறிடுறோம், நம்ம வந்து அதுல ஆல்ரெடி மாஸ்டரியா இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாரையும் அப்படி சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு வந்துடணும், அந்த கெப்பாசிட்டி இருந்தாதான் நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு புறத்துல. அந்த கெப்பாசிட்டி வேணும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம தான் பில்ட் பண்ணணும். நம்ம பில்ட் பண்றதுனா என்ன, நம்ம நம்ம வந்து அது ஒரு 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 சிங்கலா வச்சு நம்ம தான் அதை வந்து அதை அதை வந்து நம்ம உருவத்துக்கு கொண்டு வரணும், நடைமுறையில கொண்டு வரணும். அப்போ சில சமயம் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் நம்மளால பண்ண முடியும், சில சமயம் பண்ண முடியாது, ஆனாலும் நம்ம நம்ம அந்த ஒரு இதுல இருக்கணும். இப்ப இது இதுக்கு எது தடையா இருக்குன்னா, நம்ம எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே பிறந்தோம் இல்ல, நம்ம சூழ்நிலைதான் நமக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும். சோ இப்போ நமக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்துருச்சு, தேவை வந்துருச்சு, நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, தெரியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு தெரியணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பாத்ல டிராவல் பண்ணீங்கன்னா, இப்போ April 24th இன்னைக்கு டேட்டு, 22nd, இப்போ இதே இது அடுத்த வருஷத்துல இப்போ நான் உங்களை கேட்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு பர்சனாலிட்டியா இருப்பீங்க, சரிங்களா? அது வந்து நம்ம தான் அந்த ஸ்கில்ஸை பில்ட் பண்றோம், அகத்துல நம்ம பில்ட் பண்ண வேண்டியது ஒண்ணும் கிடையாது. இப்ப புறத்துல வந்து நம்ம இயல்பு ஒத்து வருது ஒத்து வரல, அதாவது உண்மையிலே வந்து நமக்கு என்னென்னலாம் இயல்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ஒரு முடிவெடுத்து இதுதான் சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஓகே. நம்ம ட்ரை பண்ணும் போது நம்ம வந்து ஒரு முட்டாளாதான் தெரியும் வெளியில, உடனே எல்லாம் நம்மளால எந்திரிச்சு ஓட முடியாது, உடனே ஒரு குழந்தையால எந்திரிச்சு ஓட முடியாது, ஆனா இட்ஸ் ஓகே, நம்ம இத வந்து நம்ம இந்த ஸ்கில்ல பில்ட் பண்ணிக்கிறோம், நம்ம இதை கத்துக்கணுங்கிறது ஒரு முடிவு முடிவெடுத்தாச்சு, அது அப்படிதான் வரும், பயிற்சி நம்ம அனுபவத்துலதான் வரும். அப்போ அந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மிஸ்டிக்ல ஆகல, நமக்குள்ள என்னென்னவோ சரக்கு இருக்குல்ல இயல்புல, அப்போ எது இதுக்கு தேவையோ அதை அழகா வந்து ஜாயின் ஆயிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இல்லையா, நிறைய பேர் லாஜிக்கலா சொல்றீங்க, ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, நிறைய பேரோட சேர்ந்து இந்த முடிவுனால புறத்துல மாற்றமே நிகழாது அப்படின்னு, பட் அது வந்து கொஞ்சம் ஓப்பனா கியூரியஸா ஒரு ஆர்வத்தோட இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த நீங்க ஒரு தைரியமா அடுத்த செயல்ல இதை இதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம உள்ளுக்குள்ள உள்ளதுதான் வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ எல்லாமே வந்து மாற்றங்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கேட்சப் ஆகும், சேஞ்ச் ஆகும் புறத்துலயுமே. ஏன்னா உங்களோட வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வெளியில உள்ளதும் ரெசனேட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய நபர் ஒண்ணு உங்களுடைய அந்த இதுல இருந்து ஃபீல்டுல இருந்து வெளியில போவாங்க, இல்ல உங்களுக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு தெம்பும் தைரியமும் ஒரு அந்த திறனும் வந்துருது. சோ இனிமே வந்து அவங்க இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெளியில போனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு எப்ப மாற்றங்கள் ஆகுது அப்படின்னா, விஷயங்கள் மாறுறதுனால இல்ல, அந்த விஷயம் மாறினாலும் சரி மாறலனாலும் சரி அது குறைஞ்சிட்டே இருந்தாலும் சரி, என்னால அத ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்மளுக்கு ஒரு க்ரோத் இருக்கு இல்லையா, அங்க வரும் பொழுதுதான் அதத்தான் மாற்றங்கள்னு நம்ம சொல்றோம். அது உலகத்து மாற்றமா அவங்களுக்கு மாறுச்சா இல்லையாங்கிறத விட கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய அனுபவம் நம்மளுடைய உலகம் வந்து மாறி. சோ இப்படிதான் இப்படிதான் எதுனாலுமே. இப்போ இதுக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது வந்து, நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம அப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம செயல்ல இறங்கி செய்யணும்னு நினைக்கும் போதே நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா மாதிரி நம்ம
அதனால நம்ம சப்போஸ் அது மாதிரி செய்யல அப்படின்னா உடனே நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளுக்கு செய்ய தெரியாது, இது நம்மளோட வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுறோம். எப்பயுமே நம்ம ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது அதுல லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல கொஞ்ச நாள் ரொம்ப மக்குத்தனமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஏன்னா அது புதுசு, நம்ம இப்பதான் கத்துக்கிறோம். நம்ம இவ்வளவு நாள் சரி சரின்ட்டு போனோம், இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து எடுத்தெறிஞ்சு பேசணும்னு நினைக்கல, நிதானமா சரியான ஒரு ஒரு விதமா நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும்னு ட்ரை பண்றோம். அது ஒரு 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 திறன், அது ஒரு ஸ்கில், ஒரு கலை. அது அதை நீங்க வந்து அது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கறத வந்து நீங்க கிரியேட்டிவா, ஆனா அந்த இன்ட்ராக்ஷன்ல நீங்க இறங்கிடணும் உள்ள. அப்போ நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற முடிவெடுத்து இதை நோக்கி நீங்க உள்ள ஒரு முடிவெடுத்துடணும். அண்ட் நம்மளோட இயல்பு அதுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, அவங்கெல்லாம் அதுல பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம அவுட் ஆஃப் ஸ்கோப், அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கிறதையும் டிராப் பண்ணிடுறோம். நம்ம உள்ளுக்குள்ள உள்ள விஷயத்த பத்தி கேர் பண்றதையும் விட்டுறோம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளோட அட்டென்ஷன் எல்லாமே நம்ம நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கும் பொழுது, பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களா நம்ம வந்து எஃபெக்ட் சைடு ஈக்குவேஷன்ல வந்து இல்லாம நாம தான் இந்த ஈக்குவேஷனே வந்து காஸ் பண்றோம். நம்மளே வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அதை உருவாக்கக்கூடிய திறன், அது லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா நேரா போகணுமா அப்படிங்கிற அளவுல நம்மளால வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு நேவிகேட்டிங் கண்ட்ரோல் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 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 பாயிண்ட்ல யாருக்காவது ஏதாவது, அதாவது உங்களுக்கு இது உங்களுடைய லைஃப்ல உங்களோட ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது நீங்க அதை பார்த்துருக்கீங்களா, உங்களோட இது இதோட வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா? இப்ப ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் முடிவெடுத்தோன்னா உடனே எல்லாம் நம்மளால செய்ய முடியல, அப்படி நம்ம செய்ய முடியலங்கிறதுனால உடனே அதை விட்டுடுறோம். அந்த மாதிரி இடத்துல யாருக்காவது ஏதாவது அனுபவங்கள் இருக்கா, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப சொன்னது வந்து உங்களுக்கு சொல்லுங்க சார் ஸ்ரீனிவாசன் சார். ஹலோ. சொல்லுங்க சார், கேக்குது. நான் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவேன், அது ஃபெயிலியர் ஆயிடுவேன், விட்டுருவேன். இப்ப இந்த புரிதலுக்கு பின்னாடி வந்து அகத்துல ஒண்ணு இல்ல, புறத்துலதான் ஏதாவது பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ணி ஆகணும்ன்றப்ப ஃபேஸ் பண்ணுவேன் ஃபெயிலியர் ஆகும், ஃபேஸ் பண்ணுவேன் ஃபெயிலியர் ஆகும். ஒரு 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 கோட் ஒண்ணு, ஒரு நல்ல ஒரு அறிஞர் ஒண்ணு சொன்னது, நான் 100 தடவை சக்சஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்ப, என்னால 10 தடவை கூட சக்சஸ் பண்ண முடியல, நீங்க எப்படி 100 தடவை சக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் 100 தடவை ட்ரை பண்ணி 1 தடவை சக்சஸ் ஆனேன். அப்ப 1000 தடவை நான் ட்ரை பண்ண 100 தடவை சக்சஸ் ஆனோன்னே எனக்கு அது அடி மனசுல ரொம்ப ஆழமா பட்டது. ஒரு ஒரு வகையில முயற்சி பண்றோம், முடியலன்னா நம்ம துவண்டு வந்துடுறோம், திரும்ப நீங்க சொன்ன மாதிரி அகத்தை போய் சரி பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம பண்ணணும் சரியில்லை, அதை போய் அகத்தை எப்படி சரி பண்ணலாம்னு பாக்குறோம், அது தப்பு. அகத்துல ஒண்ணுன்றது திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கிட்டு புறத்துல எத்தனை வகை இருக்குதோ அத்தனை வகையிலையும் ட்ரை பண்றோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், டில் அது சக்சஸ் ஆகிற வரைக்கும். அதை நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு இப்ப முடிஞ்ச வரை எல்லாமே எத்தனை வழி இருக்குதோ, 10 தடவை பண்றோம் முடியல, 11வது தடவை பண்றோம், 12வது தடவை, எத்தனை தடவை முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி அந்த செங்கல் கட்டுறது தான், நாம தான் வந்து நம்ம எஃபிசியண்டா நம்ம ரெடி ஆகிக்கணும் ஒழியா, இதை வந்து வெளியில கடையில கிடைக்குது வாங்கிட்டு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது, நம்மளே தான் முட்டி மோதி நம்மளே தான் ரெடி ஆகணும். அந்த விதத்துல அகத்துல ஒண்ணு இல்லைன்றத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு புறத்துல எத்தனை தடவை வேணா ஃபெயிலியர் வரும், வந்துகிட்டு இருக்கோம், அது மாத்தி மாத்தி சக்சஸ் பண்ணோம்னா சக்சஸ் ஆயிடலான்றதுலாம் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. எனக்கு அந்த இதுல வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சக்சஸ் ரேட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அதே தான் நானும் சொல்ல வரேன். அதே மாதிரி எழுதி எழுதி வச்சா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அந்த பிரச்சனைக்குள்ளார இறங்கினோம்னாவே பாதி சக்சஸ் ஆயிரும்ன்றது என்னுடைய அனுபவம். நாம அதை இது என்ன ஆயிருமோ அது ஆயிருமோ இது ஆயிருமோன்னு சொல்றதை விட அந்த பிரச்சனைக்கு உள்ளார போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாதி சால்வ் ஆயிரும், மீதி அதே நம்ம நம்மளுடைய ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் குதிக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்னுடைய இன்னொரு அனுபவம் என்னன்னா, நாளைக்கு நாளானைக்கு என்ன வேணும், புறத்துல என்ன வேணுமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டோம்னாவே அது பாதி முடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது என்னுடைய அனுபவம், மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்கலாம். நான் எப்பயுமே எழுதிடுவேன்,
எனக்கு அதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே சார், இப்போ நீங்க நீங்க சொன்னதுல ஒரு சின்ன நுணுக்கம் ஷேர் பண்றேன், உங்களுக்கு சொல்லுங்க. அது உங்களால ரெசனேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதாவது நம்ம பொதுவா வந்து நம்ம ஒரு விஷயத்துல வந்து முயற்சி பண்றோம், அது தோல்வி ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம விடாமுயற்சி பண்ணணும், திருப்பி திருப்பி அதை பண்ணணும் செய்யணும், அப்ப வந்து நம்ம அதுல வந்து வெற்றி பெறும். அது உங்களுடைய அனுபவம் நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்போ இதுல ஒரு சின்ன நம்மளுக்கே தெரியாம அங்க உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் நம்ம அதை விட்டுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்போ நீங்களுமே அதை விடாம முயற்சி பண்ணும்போது அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இப்போ நீங்க வந்து முதல் முறை நீங்க அதை இது பண்ணும் பொழுது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம், உங்களுக்கு அதுல அனுபவமே வந்து எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ஒரு குழந்தை மாதிரி ஒரு பிகினர் ஜீரோ, அந்த குழந்தைக்கு உட்கார கூட தெரியாது, குப்புற கூட விழுக தெரியாது. அப்ப திருப்பி இதுவாகுது. அப்புறம் நீங்க அதை முயற்சி பண்ணி இது பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தன்மையை தரம் புரிஞ்சுக்கும் பொழுது அப்பதான் குப்புற விழுகிறீங்க. அப்புறமும் திருப்பி நீங்க அது வேற இதுல டிஸ்ட்ராக்ட் ஆகாம நீங்க அதை கண்டினியூ பண்ணும்போது அதுல உட்கார ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் எந்திரிக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் ஓட ஆரம்பிக்கிறீங்க. சோ விடாம பண்ணிட்டே இருக்கணுங்கிறத வந்து பாதி பேர் ஏன் விட்டுறோம், முக்காவாசி பேர் ஏன் விட்டுறோம்னா, நமக்கு அந்த குப்புற விழுந்து உட்கார்ந்து அதுல திருப்பி இதுவாகி அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் இது இது பண்றதுல பொறுமை இல்லைன்னு இல்லை, நம்மளுக்கு இது வராதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எனக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, என்னன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்பதான் கத்துக்கிறோம், இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிறக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம அது அத இப்பதான் தெரிஞ்சிட்டு இருக்கோங்கும் பொழுது நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் பண்ற மாதிரி இப்ப பண்ண முடியாது. 100 அடி போய் அங்க ரீச் ஆகுறத வந்து இப்பவே நம்ம அங்க இருந்துகிட்டு செயல்படுற மாதிரி பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு கோமாளித்தனமா இருக்கலாம், அல்லது நமக்கு இந்த திறமை இல்லையோங்கிற மாதிரி ஒரு டவுட் வரலாம், அல்லது வந்து நம்ம என்னடா நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி தன்னை பத்தின ஒரு சந்தேகத்துக்குள்ள போயிடக்கூடாது, செல்ஃப் டவுட் குள்ள போகக்கூடாது. அதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்பதான் நம்ம இதை கத்துக்கிறோம், அப்போ ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட்டோட இருக்கும்போது இப்படிதான் இது க்ரோத் கிடைக்கும், இந்த ஸ்கில் பில்ட் ஆகும், அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது அந்த நம்ம முயற்சி விடாம பண்ணணும் பண்ணணும் பண்ணும் போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு பேஷன், ஒரு ஃபோர்ஸ், ஒரு இது அது கூட தேவையில்லை. இது வந்து ரொம்ப டெண்டரா, ஒரு மென்மையா, ஒரு அழகான புரிதலோட அதுக்கு இடம் கொடுத்து, கீழே விழுகிறோமா சரி ஓகே விழுந்துட்டோமா சூப்பர் விழுந்துட்டோம் ஓகே அடுத்து எந்திரிப்போம் அடுத்து எந்திரிப்போம், ஆனா இதுதான் என்னோட தேவைன்றத நம்ம முதல்ல தெளிவா முடிவு எடுத்துடணும். கண்டிப்பா முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா 100 வாட்டி கூட விழுந்துக்கலாம், ஏன்னா என்னுடைய கோலை நோக்கிதான் நான் போறேன் எஸ் அப்படிங்கும் போது விழுகிறது ஒரு பிரச்சனை ஆயிடாது. அப்புறம் அதையும் ரசிச்சு பண்ணலாம், அதையும் அதையும் என்ஜாய் பண்ணி ஓகே, அப்பதான் வந்து அடுத்து நம்ம வர்றதுல யாராவது வர்றவங்களுக்கு கூட நம்ம சொல்லலாம், ஏ நீ இப்படினாலும் விழுவ அப்படினாலும் விழுந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல திருப்பி வந்துடலாம். சோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, யாரோ சொல்லி கொடுத்தோ இதுவோ இல்லாம நம்மளோட ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம அதுல அப்படியே புதுசா ஒரு பாதை கிரியேட் பண்ணி அந்த லைன் கிரியேட் பண்ணி போயிட்டே இருப்போம். அதுக்கு நாம இனிஷியலா நமக்கு இது தெரியாது தெரியாததை தான் கத்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கணும். கண்டிப்பா ஐயா கூட இன்னொரு இது எக்ஸாம்பிள் அழகா சொல்லுவாருங்க மேடம். 17வது படிக்கட்டு 20வது படிக்கட்டுக்கு மேல ஒரு 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 டார்கெட் இருக்கு அப்படின்னா நீங்க ஏன் வந்து 17வது படிக்கட்டையும் 20வது படிக்கட்டையும் பாக்குறீங்க? இப்போ நீங்க நின்றுட்டு இருக்கிறது மொத படிக்கட்டு இல்லையா, அதுல இருந்து 2வது படிக்கட்டுக்கு எப்படி போகலான்றத மட்டும் யோசனை பண்ணுங்க. நீங்க ஏன் 17வது படிக்கட்டு எடுத்தோடனே ஜம்ப் பண்ணணும்னா தான் முட்டி மோதி காலெல்லாம் உடையும். இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம இப்ப பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருந்தா குடு குடுக்கு குடுன்னு ஓடலாம், நாமளே வந்து இப்பதான் லேர்னர்ஸ் இருக்கிறதுன்றதுனால உங்களை படிக்கட்டையும் அடுத்த படிக்கட்டையும் மட்டும் பாருங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் ரீச் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு ஐயா நேர்ல அந்த கிளாஸ்ல வந்து அழகா சொன்னாரு. அது அதுவும் கூட உண்மைதான் இல்லைங்களா, எல்லாருமே எக்ஸ்பர்ட் இல்ல, எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாது. என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், என்னன்னா
அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை யாருக்கிட்ட கேட்டோம்னா கரெக்டான சொல்யூஷன் கிடைக்குன்றத மட்டும் அவர் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டேய் நான் வந்து எவ்வளவோ என்னென்னமோ பண்றேன், 24 hours நான் கஷ்டப்படுறேன், ஆனா நீ ஜாலியா உட்காந்த இடத்துல இருந்து இவ்வளவு சாதிக்கிறியா எப்படுறா அப்படின்னா, நீ ஒவ்வொன்றும் தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிலாம் இல்லை, இதை பத்தி யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்கள நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், அது எனக்கு போதும் அப்படின்பா. இது நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? இது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இந்த மாதிரி இதுல ஒரு சின்ன டிஸ்டிங்ஷன். இப்போ சொல்லுங்க. அகத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி தான் தப்பு, கண்டிப்பா புறத்தை பொறுத்த வரைக்கும் விடா முயற்சிங்கிறத விட அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் முயற்சி எடுக்கணும், எஸ் முயற்சியே விடக்கூடாது. கண்டிப்பா. அகத்துல முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால புறத்துல முயற்சி எடுக்க முடியாது. ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசு அப்படின்னு பத்திரப்படுத்தி வச்சுக்க முடியாது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசம் அப்படின்னு கழிக்க முடியாது. எல்லாமே ஐயா சொல்வார் இல்லையா, வந்து தெய்வீகமான எக்ஸ்பீரியன்ஸ் சரி கேவலமான ஒரு எண்ணமா இருந்தா சரி எல்லாமே ஒரே ஒரே இதுதான். ஒண்ணுதான். ஸோ ஏன்னா அது எல்லாமே மறையக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கு. அது அதனுடைய அதனுடைய என்ன சொல்றது, வாழ்க்கை ஸ்பேன் லைஃப் ஸ்பேன் வந்து ஹாஃப் அ செகண்ட், அரை நொடிக்கு கம்மியா தான் அப்படிங்கிறதுனால உள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இர்ரெலவெண்ட். ஆனா புறத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தானே இப்ப நம்மளுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, அதுக்கான ஸ்கேல் பே, நம்மளோட சம்பளம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதானே. இப்போ மங்களம் அம்மா தான் இத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி ரன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு அனுபவம் இருக்கும், அவங்க பொண்ணுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யறதெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாருன்னா புறத்துல யார்கிட்ட என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்கோ அதை போய் டக்குன்னு கேட்டு அப்ளை பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான். ஸோ புறத்துல எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ ஐயா அதான் சொல்லுவாங்க இல்லையா, புறத்துல நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு வந்து யார் அதுல எக்ஸ்பர்ட்டோ, நாமளே கத்துக்கணுங்கிறது கிடையாது, யார் அதுல இருக்காங்களோ அவங்களோட ஐடியா கேட்டுக்கலாம் அப்படின்னு. பட் இப்ப சில பேருக்கு வந்து அடுத்தவங்களோட நம்ம அகத்துல, ஆனா இப்ப புறத்துல வந்து அப்படி போய் போய் ஐடியா கேட்டு சால்வ் பண்றவங்களுக்கு வந்து அவங்களுக்காகவும் ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா? சி இப்ப மத்தவங்க சொல்றத விட அப்படியே ஏத்துக்க கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு இருக்கு. மேபி நம்மளுக்கு அப்படி இல்லாம இருக்கலாம், நமக்கு வந்து நமக்கு புரிஞ்சாதான் சரியா வரும் அப்படின்னு இருக்கும்போது அது அவருடைய இயல்பு, இது நம்மளுடைய இயல்பு. பட் நம்ம பிடிவாதமா இருக்க தேவையில்லை, நம்ம நம்மளே டைரக்டா ட்ரை பண்ணலாம், ஒரு டைம் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேல நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா போய் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுக்கலாம். இப்ப நம்ம நம் இப்ப இந்த லைஃப் கோச் இருந்தது எல்லாமே எப்படின்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தாலும் சரி இதுல பார்த்தாலும் சரி, ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒர்க் பண்ணும் பொழுது, ஒரு கோச்சோட ஒர்க் பண்ணும் பொழுது, நம்மளுக்கு ஒரு மென்டரோட ஒர்க் பண்ணும் பொழுது, இப்போ இந்த அனுபவங்கள் வாழ்க்கையில அனுபவிச்சு ஒருத்தவங்களோட நம்ம அவங்க கிட்ட ஒரு இதை ஷேர் பண்ணிக்கும் போது அவங்க கொடுக்குற இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அது புறத்துல வந்து ஸ்பீடு டைம் மேட்டர்ஸ். ஸோ நாமளே கூட அதை வந்து 10 வருஷத்துல கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ணலாம். பட் இப்ப அடுத்தவங்க சொல்லும் போது 6 மாசத்துல பண்ண முடியும்னா வை நாட். இப்ப அந்த 6 மாசத்துல நீங்க பண்ணக்கூடியதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது அந்த ஸ்பீடுக்கு தான் புறத்துல வந்து நம்ம எப்படியோ வந்து நம்மளுக்கு அதுல ஒரு காஸ்ட் இருக்கு, நம்ம வந்து பணமா பே பண்ணணும், அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நம்ம ஆஃபர் பண்ணி ஷேர் பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம நம்ம புறத்துல வந்து எல்லா விதமான பண்டமாற்று முறையுமே, இப்ப ஒரு ஒருத்தவங்க வந்து இவ்வளவு டைம் எடுத்து இவ்வளவு பயிர் சாகுபடி பண்ணி இது பண்ணி அதை மார்க்கெட்ல வந்து விக்கிறாங்க இல்லையா, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அது கன்வெர்ட் ஆகி வருது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது வந்து சைக்கலாஜிக்கலா உள்ள பண்டமாற்றம், இதுல வந்து பிசிக்கலா உள்ளது. ஸோ இதுதான் வந்து எல்லாமே. யா தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ அரவிந்த், சொல்லுங்க. ஸோ மெயினா டிஸ்டிங்ஷன் வந்து நம்ம புறத்துல எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ், பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவர் த டைம் தான் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம நமக்கு ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்து நம்ம வந்து அதை வந்து நம்ம அதுல முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறது தான் இதுல சொல்றது. அரவிந்த் சொல்லுங்க, அரவிந்தோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சொல்லுங்க அரவிந்த்.
மேம், என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா, என்னோட மெயின் இது, ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தான் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த இதை தேடி வந்திருப்போம் இல்லையா. ஸோ என்னோட மெயின் இது என்னன்னா, இந்த ஒர்க் பிளேஸ் ஆங்ஸைட்டி, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் எப்படி இதை அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, ஸோ டைரக்டா என்னோட ஒர்க் பிளேஸ் ஆங்ஸைட்டி வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் டிசால்வ் ஆகிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்தது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அகெயின் அண்ட் அகெயின் என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு போகும்போது மறுபடியும் அந்த முன்னாடி என்ன என்னோட தாட்ஸ் வந்துட்டு இருந்ததோ அது அகெயின் வந்து ரிப்பீட் ஆச்சு. ஸோ நான் வந்து ஓகே, இந்த புரிதல் வந்து நமக்கானது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து ஒரு சில தாட்ஸ் வந்து வந்தது. ஸோ அது வந்துட்டு இருக்கும் போதே நான் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, என்னோட மீட்டிங்ஸ்லலாம் வந்து என்னோட கொலீக்ஸ் கூட பேசும்போது இந்த புரிதலுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்றத நான் வந்து கீனா வந்து அப்சர்வ் பண்ணது கிடையாது. பட் ஆனா இந்த புரிதலுக்கு அப்புறம் அவங்க சொல்ற ஒரு 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 சின்ன சின்ன இதெல்லாம் வந்து டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இந்த பாயிண்ட் வந்து சொல்றாங்க, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது, நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ப்ரொக்ரெஸிவ் இது மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால நான் அதை வச்சு ஓகே, நம்ம அப்ப கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து இதா இருந்தது மேம். ஸோ இது வந்து எனக்கு எகெயின் பேக் டு ட்ராக் வந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கண்டிப்பா தேங்க்ஸ் அரவிந்த். இப்போ அரவிந்த் சொன்னதுல வந்து என்னன்னா, நம்ம இப்போ ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்ம அவங்க சொல்ல 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 நம்மளுக்கு உள்ள அந்த ஸ்டிமுலேட் ஆயிட்டு நம்ம என்ன பதில் சொல்லணுங்கிற மாதிரி சம்டைம்ஸ் தோணும், அல்லது நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்த வந்து அது ட்ரிகர் பண்ண மாதிரி தோணும். ஸோ நம்மளுக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்போ நம்மளுடைய கவனம் எல்லாமே அகத்தை நோக்கி இருக்கும். அப்போ நம்ம நம்மளால அவங்களுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு பதிலையோ அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதோ சரியா பண்ண முடியாது. இப்போ அகத்துல வந்து அந்த ஒரு கிளியர் ஆனோன்னா, கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்ல வரேன்னா, அகத்தை நோக்கி அவர் திரும்பல, உள்ள என்ன டிராமா நடந்தா கூட அவர் அகத்தை நோக்கி திரும்பாம அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத முதல்ல வந்து உள்வாங்குறாங்க. உள்வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு பதில் சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறது வந்து நேச்சுரலா வரும். அது ஆரம்பத்துல நமக்கு தடுமாற்றமா இருந்தா கூட போக போக அந்த லிசனிங் பண்றதுக்கு, நம்ம லிசன் பண்ண லிசன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான பதிலும் அதுவே உள்ள இருந்து வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கில்லும் டெவலப் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம சால்வ் பண்ணணும், அல்லது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கும் பொழுது முதல்ல நம்ம கவனம் வந்து எங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இந்த பிரச்சனையே வந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் இல்லாம அந்த அது அப்படிதான் இருக்கு. சரி, இதை நான் எப்படி இன்னைக்கு நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம என்ன சட்டை போட்டிருக்கோம், என்ன ஆட்டிடியூடோட என்ன பேட்டர்ன்ல நம்ம அதை வந்து அணுகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஸ்ரீனிவாசன் சார் சொன்னது கூட அது ஒரு பேட்டர்ன் தான். எதுனாலும் நானே உள்ள முட்டி மோதி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பேட்டர்ன் இருந்தது முதல்ல. இப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலமா வேற யார்கிட்டயாவது கேட்டு இது பண்ணிக்கலாம்னு ஒரு லைட்டா ஒரு ஓப்பன்னஸ், ஒரு ஷிஃப்ட் வருது இல்லையா. ஸோ அது கம்ப்ளீட்டா அந்த இதுலதான் போகணுன்றது கிடையாது, பட் அந்த மாதிரியும் ஒரு சட்டை இருக்குங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியும். வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம நம்ம போடுற சட்டை நம்ம விருப்பப்படி நம்ம மாத்திக்கலாம். அதாவது விருப்பப்படினா நம்ம தேவையான மாதிரி இது பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இயல்பு ஒத்து வரல, அல்லது வந்து நம்ம இயல்பு ஒத்துருமா வராதா, நம்ம இயல்புல என்ன இருக்குங்கிறதெல்லாம் தெரியலனா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு முடிவெடுத்து அதுக்கான ஒரு முயற்சியில முதல்ல அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்க, அந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண பண்ண சிறுக சிறுக நம்மளுக்கு அந்த ஒரு திறன் வந்து வளர்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் செஷன்லயும் இன்னும் ரொம்ப நல்லா இன்ட்ராக்டிங்கா ரியலிஸ்டிக்கா ஏதாவது எடுத்துட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு இதுல வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ரேமண்ட்.